கொடநாடு காவலாளி கொலை வழக்கில் கேரளாவில் கைது செய்யப்பட்ட இருவரை 3 நாள் காவலில் வைத்து விசாரிக்க நீலகிரி போலீசாருக்கு கோத்தகிரி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான பங்களாவில் கடந்த 24ஆம் தேதி கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இதில் காவலாளி ஒருவர் கொல்லப்பட்டார். படுகாயமடைந்த மற்றொருவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த சந்தோஷ் ஷமி, தீபு, உதயகுமார், சசிதன், மனோஜ் சாமியார் ஆகிய 5 பேரை நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்கு பின்னர் கோவை சிறையில் அடைத்தனர். ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இந்நிலையில் சேலம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் கனகராஜ் உயிரிழந்தார். அவரது நண்பர் சயான் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே இந்த வழக்கு தொடர்புடைய ஜெம்சீர் அலி, ஜித்தின் ஜோய் ஆகியோரை கேரள போலீசார் கைது செய்து மஞ்சளி சிறையில் அடைத்தனர். இதனிடையே கேரளா சென்ற கோத்தகிரி போலீசார் இருவரையும் அழைத்து வந்து கோத்தகிரியில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். விசாரணைக்கு பின்னர் இருவரையும் 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதையடுத்து இன்று காலை இவர்கள் இருவரையும் கொடநாடு அழைத்துச் சென்று விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.